ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் கோயிலோட பல முக்கியமான செய்திகள் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கோயில் டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1049 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 268 ரூபாயாக உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாவில் உள்ள ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 265 ரூபாய் 95 சதமும், இலங்கைக்கு 1035 ரூபாய் 19 சதமுமாக உள்ளது. ஜமியாக்கல்ல உள்ள மெஷின்களில் பணம் போடுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அங்கே வந்து ரேட் மிகவும் கம்மியான ரேட் தான் கொடுக்குறாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த டினார் ரேட்டோ தங்க ரேட்டோ அவசியம் இல்லாதவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி போய் பாருங்கள். தொடர்ந்துமே தெரியப்படுத்துறதுக்கு காரணம், இந்த நாடுகளில் இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு பிரயோஜனப்படணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். அதனால் பிடிச்சவங்க பாருங்கள், இல்லைனா இந்த 2:22 இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற நியூஸை பார்க்கலாம். சில எக்ஸ்சேஞ்ச்களில் அக்கௌண்ட் நம்பரையும் வந்து டேஷ் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் மறக்காமல் கவனிச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 பேர், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினார் கட்டணமாக வர்றாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக வர்றாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷனும் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக வர்றாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 பேர் மட்டுமே கட்டணமாக வர்றாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய் அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் ஒவ்வொரு ரேட் கொடுப்பாங்க. உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் எந்த எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே தேடி பார்த்து எப்படியாவது முயற்சி பண்ணி போடுங்க. தயவு செய்து எங்களால் போக முடியலை, தேட முடியலை அப்படின்ற நொண்டி சாக்கு சொல்லாதீங்க. அதே போல் யூஜே எக்ஸ்சேஞ்சை நிறைய சகோதரர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கமாண்டில், ரொம்பவும் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு தினார் மட்டும்தான் கட்டணமாக மறவிடுறாங்க. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் பாரிய மோசடி நடக்குது, தயவு செய்து பணம் போடுறத தவிர்த்துக்கோங்க. தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 14,363 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 16,000 757 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 18,450 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 19,151 ஃபீல்ஸ். மறுபடியும் இந்த நாட்கள் தங்க விலை அதிகரிச்சிருக்குது. அதுக்கான காரணம், மசக எண்ணெயின் விலை மறுபடியும் கீழே சரிவை சந்திச்சிருக்குது. இந்த நாட்களில் யாருமே தங்கம் விலை கொடுத்து வாங்காதீங்க, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. இமாம் ஷாயிதி அவர்களுடைய கடைசி தொழுகை. الشيخ خالد السعيدي سكر المقبره، الله يرحمه الله يرحمه. كل ما شاء الله، شوف وين وصل خط السريع ما شاء الله. الله يرحمه. அறுபதிலும் மரணம், 20 மரணம். மரணத்தை எவராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட நேரத்தில் சுவைத்தே ஆக வேண்டும். 14 வயதையான குவைத் இளைஞர் மிஷால் ஆதலால் ஆன்சி திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்நாளில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். மக்கா அல் முக்கர்ரமாவில் உம்ரா செய்தபின் மற்றும் பெரிய மசூதியில் இஹ்திகாஃபின் போது திடீர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். நாமளும் இதே மாதிரி தான். எப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு மரணம் வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. 4 பேருக்கு நல்லது செய்யாட்டையும் கெடுதல் செய்யாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஃபர்வானியா கவர்னரேட் அல் ஃபிர்தாஸ் பகுதிகளில் உள்ள ஒரு வங்கியில் பெண்களுடைய கழிவறைக்குள்ள கேமராவை ஆன் பண்ணி மொபைல் ஃபோனை செட் பண்ணி வச்ச 2 பேரையும் உடனடியாக நாடு கடத்த போகிறதா உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய தொலைபேசியை ஒட்டுமொத்தமாக செயலிழக்க வைத்து எந்த ஒரு பதிவும் இல்லாமல் ஆக்கியதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களை நாடு கடத்துறதை விட இந்த மாதிரி கேவலமான இவங்களுக்கெல்லாம் நல்ல தண்டனை கொண்டு கொடுத்து இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் செய்யாமல் இருக்கிறதுக்கு தகுந்த பாடம் புகட்டியிருக்கிறானு தப்பு பண்ணிட்டாங்க உள்துறை அமைச்சர். முபாரக்கல் கபீர் பகுதிகளில் கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்த சிறிய நாட்டவர் ஒருவர் மேலே இருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருக்கிறாரு. அதே மாதிரியே இன்னொரு குவைத்தி பெண்மணி ஒருவர் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து பலத்த காயமடைந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தொழிலாளர்களாகி எல்லாருமே, ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள், சமையல் வேலை பார்க்குறவங்க, கட்டிடங்களில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பாதுகாப்பை முதல்ல வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உறுதிப்படுத்திக்கோங்க. பணிப்பெண்கள் சமையல் கட்டில் எப்போவுமே கேஸை வேலை முடித்தா ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையான்றதை செக் பண்ணுங்கள். வாகன ஓட்டுநர்கள் மொபைல் ஃபோன் பாவிக்கிறத தவிர்த்துக்கோங்க. சீட் பெல்ட்டு போடுங்க. அதே மாதிரி கட்டிட பணியாளர்கள் உங்களுடைய பாதுகாப்பு உபகரணங்களில் முதல்ல அவதானம் செலுத்துங்க. உள்துறை அமைச்சகம்
குடியிருப்பு சட்டங்களை மீறுபவர்களுக்கு மீது வழக்கு பதிவு செய்வதிலும் அவர்கள் வசிக்கும் இடங்களில் தீவிர பிரச்சாரங்களை மேற்கொள்வதிலும் அமைச்சகம் உறுதியாக உள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்களின் நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்காக வெளிவிவகார அமைச்சு மற்றும் தூதரகங்களுடன் ஒருங்கிணைத்தல் செயல்பாடுகளையும் ஆரம்பிக்க உள்ளது. இதில் குறிப்பான விடயம் இந்த குடியிருப்பு சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க, வீட்டை விட்டு பாஞ்சு ஓடினவங்க, காதிமில் வெளியில் வேலை பார்க்குறவங்க, அவங்களையும் தாண்டி விசிட் வீசாவில் இந்த நாட்டில் வந்து தங்களுடைய காலம் முடிந்தும் இந்த நாட்டை விட்டு போகாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் இப்போ கடுமையான பிரச்சனை உருவாக போகுது. இவங்க எல்லாரையும் கைது பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கைது பண்ணி சிறையில் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விசா காலம் முடிவடைந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 தினார் வீதம் அபராதம் கூட உங்களுக்கு கட்ட வேண்டி வரலாம். ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி 25,000 பேர் குவைத்துக்குள்ளே இருக்கிறாங்க. குடியிருப்பு சட்டம் குறிப்பாக இந்த விசிட் வீசாவில் இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டு சொந்த நாட்டுக்கு போகாமல் இருக்கிறவங்க, இதில் அவங்களால தான் இன்னைக்கு வரைக்கும் குவைத்தில் விசிட் வீசா ஃபேமிலி வீசா ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயினான காரணம். ஃபேமிலி வீசாவிலே நிறைய பேர் தங்களுடைய குடும்பங்கள், மனைவி அல்லது சகோதரங்கள் இப்படி யாரையாவது கொண்டாந்து அவங்களையும் வேலைக்கு பணியமர்த்தி அதிலேயே நிறைய பேர் பிடிப்பட்டாங்க. இது போல் ஒரு சிலர் செய்கிற தவறால தான் எல்லாருக்குமே இன்னைக்கு கஷ்டம் உருவாகி இருக்குது. எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் இருந்து, செப்டம்பர் 1ஆம் தேதியில் இருந்து ஆரம்பமாகுது புதிய வேலை திட்டம். இனிமேல் காகிதம் இல்லை, டைரக்டாக ஸ்பாட் ஃபைன். குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தால் புதிய ஒரு திட்டத்தை முன்வகுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு காகிதத்தை வச்சாலும் காற்றுல பறந்துடுச்சு, மலைக்கு நனைஞ்சிடுச்சு, என்னுடைய பழைய நம்பர் இல்லை, புதிய நம்பர் நான் மாற்றிட்டேன், இந்த மாதிரி சாக்கு போக்கு இனிமேல் சொல்லவே முடியாது. ஏன்னா டைரெக்டாக குறிப்பாக இது குவைத்திகளுடைய ஃபோனுக்கு சஹீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அதிகாரிகள் நீங்கள் பார்க்கிங் நோ பார்க்கிங்கில் போட்டாலும் அல்லது வீதியில் ஏதாவது ஒரு விதிமீறல்கள் பண்ணிக்கிட்டே போனாலும் உடனடியாக அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதுக்குரிய ஓனருக்கு உடனடியாக மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அந்த ஸ்பாட்லேயே வந்து ஃபைன் வந்து போயிடும். இனிமேல் எத்தனை நாளில் மெசேஜ் வரும் அப்படின்ற கவலையே தேவையில்லை. அடுத்த செகண்ட் அவங்க அங்கேருந்து டிக் பண்ணின அடுத்த செகண்டே நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும், குறிப்பாக குவைத்திகளுக்கு. அதே மாதிரி சொந்தமாக வண்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் சஹீல் அப்ளிகேஷன் மூலமாக வரும். டாக்டர் முகமது அல் சாஃபி, வாகனம் ஓட்டும்போது தொலைபேசியை பயன்படுத்துபவர், மது அருந்துபவர்கள் மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களைப் போன்றவர். மேலும் சாலையில் தொலைபேசியை பயன்படுத்தும் போது ஒரு நபர் தனது கவனத்தையும் எதிர்வினையையும் 50% இழக்கிறார் என்பதை ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. அதேபோல் குவைத்தில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி குவைத்திகளாக இருக்கட்டும் வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் கையில் மொபைல் ஃபோனோடைய தான் வண்டி ஓட்டுறாங்க. இதற்கு நிச்சயமாக தகுந்த தண்டனைகளையும் கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பலரும் தெரிவித்து வராங்க, போதைப்பொருள் பாவனையில் விதிமீறல்கள் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனைகளை வழங்கணும் அப்படின்னு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, மதுபானமோ அல்லது போதைப்பொருளோ வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டால் 10 வருடம் சிறை தண்டனை, 20,000 தினார் அபராதம். அதை வந்து உடனடியாக அனுமதித்து அதுக்கு வந்து கையெழுத்தும் போட்டாங்க பிரதிநிதிகள். ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததா குவைத்துடைய ஷோக் ஷார்க் மீன் மார்க்கெட்டில் 62 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 3 நாளைக்கு முன்னாடி நான் போட்ட இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? يبيعون سمك الفاسد وتلقى سمك مبيوض من برا قاعد يحطونه هني. கடந்த 25ஆம் தேதி மாலை இந்த வீடியோ நாங்கள் எனக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு கொண்டு வந்து போட்டேன். என்ன காரணம்னா பாருங்கள், மீன் மார்க்கெட்டில் வந்து சட்டவிரோதமாக மீன் விற்கிறாங்க, உள்ளேயும் மீன் விற்கிறாங்க, வெளியில் கொண்டு வந்து ரகசியமாக குறைஞ்ச விலையில் விற்கிறோம் அப்படின்னு பழைய மீன்களையெல்லாம் விற்கிறாங்க, இவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு நபர் வீடியோ போட்டிருந்தார். சரி, நேற்றைய தினம் உடனடியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மீன் வாங்க போனவங்க, மீன் கடையில் வேலை பார்த்தவங்க, இந்த மாதிரி வெளியில் மீன் விற்கிறவங்க அனைவரையும் கைது பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக கஸ்டமர் மாதிரி தான், இவங்களும் ஒரு மீன் வாங்க போனவங்க மாதிரி தான் போயிருக்கிறாங்க. நிறைய அதிகாரிகள் அங்கே மீன் வாங்க போனவங்களை கூட கைது பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற பல தகவல்களை நான் எனக்கு கிடைச்ச அடுத்த செகண்டே, நான் மாலை நேர செய்தி போடுறதுக்கு ஆரம்பித்ததுக்கு காரணமே இதுதான். சில முக்கியமான தகவல்கள் இருக்கும், சில அவேர்னஸ் இருக்கும், நிச்சயமாக அதை தெரியப்படுத்தணும். ஏன்னா நான் இன்றைக்கி அவங்க வீடியோ போட்டிருக்கிறாங்க, ஒருவேளை நாளைக்கே பாதுகாப்பு அதிகாரிகள் வரலாம்,
அப்படின்னும் போது நான் நாளைய நியூஸ்ல உங்களுக்கு இதை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அணைய கட்டிக்கணும். அதனால தான் என்னால் முடிஞ்ச நல்ல நல்ல தகவல்கள், ஒரு முக்கியமான தேவையான எச்சரிக்கை தகவல்களை உடனடியாக உங்களுக்கு மாலை நேர தகவல்களையும் கொண்டு வரது. தயவு செய்து மாலை நேரங்களில் வரக்கூடிய தகவல்களையும் தொடர்ந்து பாருங்க. சுகத்தியூர் பறவைகள் சந்தை, பறவைகள் மற்றும் மிருகங்கள், நிறைய மிருகஜாதிகள் பறவைகளை வந்து விற்கக்கூடிய இடத்துல வந்து உடனடியாக ஒரு ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்கிறாங்க ஜெரிதா செய்து சேவை. இதில் குறிப்பாக வெயில் மழை காற்று எது வந்தாலும் மிருகங்களை இந்த மாதிரி தான் வச்சு விற்கிறாங்க. குறிப்பாக அந்த தகரங்களுக்கு கீழே இதை வந்து வச்சிருக்கிறதால ரொம்பவும் அதிகமான வெப்பம் இருக்குது, எங்களால் கூட கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. அப்போ இந்த பறவைகள் மிருகங்கள் எப்படி தாக்கு பிடிக்கும், இவைகளுக்கு சரியான ஒரு தீர்மானத்தை பெற்றுக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழிலாளர்கள் இங்கே சட்டவிரோதமாகவும் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. உள்துறை அமைச்சகம், வணிகம் மற்றும் வர்த்தக அமைச்சகம், குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை, குவைத்துடைய முனிசிபாலிட்டி, இது போன்ற பல அதிகார சபைகளுக்கு வந்து இவங்க இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக வெகு விரைவில் சோதனை நடவடிக்கைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மிருகங்களோ பறவைகளோ இந்த மாதிரி இந்த வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தாக்கு பிடிக்கக்கூடிய சூழல் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஜீவன்களை இந்த மாதிரி வெயில் மழை காற்று தூசி இதில் போட்டு வாட்டி வதைக்கிறது நல்லது இல்லை. அதனால் குவைத்துடைய அரசு நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல இடத்த மாற்று இடமாக அமைச்சு கொடுக்கணும் பார்க்கலாம் பொறுத்திருந்து. அதே போல் பாதுகாப்பு சோதனைகள் கூட வரலாம், ரொம்ப அவதானமாக இருங்க. அந்த பகுதிகளை யாராவது தொழில் பார்க்குறவங்க வேலை செய்கிறவங்க இருந்தீங்கன்னா. அதே போல் தோஹா பகுதிகளில் புதிதாக வீடு கட்டக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா சில நபர் வந்து பொருட்களை திருடிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ காட்சியை பதிவிட்டுருக்கிறாங்க உள்துறை அமைச்சகத்துக்கு. சில நண்பர்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா யாராவது ஹாரிஸ் வேலை பார்த்துருப்பாங்க, இல்லை யாராவது ஃப்ரெண்டு சொல்லுவாங்க சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்கக்கிட்டேயோ அல்லது குவைட்டி வண்டிகள் ஓட்டுறவங்கள்ட்டையோ, மச்சான் வா போயிட்டு வந்துடலாம், ஒரு இடத்துல வந்து என்னோடய பொருட்கள் இருக்குது போய் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஒரு வேளை நீங்கள் போகும்போது அது திருட்டு பொருளாக இருந்துச்சுன்னா அவங்க கூட்டிகிட்டு போனவர் வந்து திருடின பொருளை தான் எடுக்க கூட்டிகிட்டு போனார் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கும் சேர்த்து தான் பிரச்சனை வரும். சில பகுதிகளில் கேமரா இருக்காது, கரண்ட்டே இல்லை, எங்கேருந்து கேமரா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ சோலாரில் வேலை செய்யக்கூடிய கேமரா, 22 மணித்து அளமும் சோலார் மூலம் பேட்டரி சார்ஜிங்கில் வேலை செய்யக்கூடிய கேமராக்கள் பல பகுதிகளையும் பொருத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக யாராவது சின்ன ஒரு அசைவு காற்று அடித்தா கூட, ஒரு சின்ன ஆணி விழுந்தால் கூட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு நபருக்கும் வந்து உதவி செய்ய போகாதீங்க. குறிப்பாக டாக்ஸி ஓட்டுறவங்களாக இருந்தால் அவங்க சொல்லிக்கொள்ளலாம், இது வந்து நாங்கள் டாக்ஸி தான் வந்தேன், எனக்கு ஹையர் தான் வந்தேன், எனக்கு மற்றபடி எதுவுமே தெரியாதுன்னு. ஆனால் சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்களோ அல்லது குவைட்டி வீடுகளை வேலை செய்யக்கூடியவங்களோ இந்த தவறு பண்ணினீங்கன்னா நிச்சயமாக இதில் நீங்களும் கூட்டுக்கலவாணியாக பிடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க, இந்த மாதிரி தவறுகள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. இன்றைக்கி சிறைச்சாலைகளில் பல பேருமே தான் செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிச்சுட்டும் இருக்கிறாங்க, அதால் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.